இது வந்து நான் ரீசெண்டாக ஆர்டர் பண்ண ஒரு கேஜெட். ஒன்றும் பெரிய கேஜெட்லாம் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக மீயோட பேசிக் ஹெட்செட் தான். ஸோ அதோட அன்பாக்சிங்கும் அதோட குவாலிட்டி இருக்கும் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன். சிம்பிள் பாக்ஸ், ஒன்றும் பெருசாக அந்த பாக்ஸில் இல்லை, நம்ம ஜஸ்ட் ஹெட் செட் தான் இல்லையா. ஸோ சிம்பிள் பாக்ஸ் தான். ஸோ ஸோ அழகாக ஃபோல்டு பண்ணி இந்த கவரில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதை ரொம்ப பண்ணுறேன். ஸோ வந்து ட்ரில் டைப்லாம் கிடையாது, ஒயர் மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ லென்த் வந்து நல்ல பெருசாக வருது, ரொம்ப பெரிய லென்த் இருக்குது பாருங்க. இன்னும் கூட நம்ம ஃபுல்லாக நம்ம ஷோ பண்ண முடியல, இவ்வளோ தூரத்துக்கு வருது, ரொம்ப பெருசு பெரிய லென்த்து. அண்ட் இங்கே வால்யூம் ரெக்கர் பட்டன்ஸ் அண்ட் கால் அட்டன் பண்ணுற அது எல்லாமே இருக்குது. ஜஸ்ட்டு சிம்பிள் மட்டும்தான் இங்கே கால் அட்டன் பண்ணுறது மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வால்யூம் இருக்கான்னு தெரியல, ஏன்னா ஒரு பட்டன் தான் இருக்குது. அண்ட் ஹெட்ஃபோன் வந்து ரொம்ப இயர்ஃபோன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இன் இயர் இயர்ஃபோன் தான். பட் ஆனால் இதோட டைப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், இது எப்படி ஃபிக்ஸ் ஆகுதுன்னு பார்க்கல. இது லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட், ஸோ இது வந்து ரைட்டுக்கு எனக்கு, ஸோ இது வந்து லெஃப்ட்டு என்னோட. ஸோ ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இப்போ வருதுன்ட்டு. ஆ ஓ, நல்லா ஃபிக்ஸ் ஆகுது, லைட் அப்படி வச்சவங்க நல்லா க்ரிப் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ இந்த ஷேப்பே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஷேப் தான் மெயின் ரீசன் அது ஃபிட் ஆகிறதுக்கு உங்களோட இயரில். ஸோ அந்த அது ஸோ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அதையும் பார்க்கணும், நான் அதை செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். நான் இப்போ ஒரு இந்த ஹெட்ஃபோன் வந்து இன்னொரு மொபைலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கேட்டுட்ருக்கு, பட் இது எவ்வளோ தூரம் வந்து இந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகும் தெரியல. பட் இருந்தாலும் நான் வந்து அந்த இயர்ஃபோன் வந்து நான் அதோட ஸ்பீக்கர் திக்க வைக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ தூரம் கேட்குதுன்னு பாருங்கள். பட் ஹெட்ஃபோன் நல்லாயிருக்கு, கிளாரிட்டிலாம் இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. தாராளமாக வாங்கலாம். ஆக்சுவலாக நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 349 தான் வாங்கினேன். இது ஆக்சுவல் ப்ரைஸ் 399 நினைக்கிறேன். அமேசானில் வந்து 349 அவைலபிளாக இருந்துச்சு இந்த ஆஃபர் பீரியடில். ஸோ அப்போ தான் நான் இது வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்கு, தாராளமாக வாங்கலாம். ஏன்னா நிறைய லோ குவாலிட்டி ஹெட்செட்லாம் வாங்கி வந்து அது கொஞ்ச நாளில் வந்து சரியாக கேட்காமல் போயிடுது, ஒரு சைட் கேட்குது ஒரு சைட் கேட்காமல் போகுது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அண்ட் கால் வந்துச்சு நம்ம இதில் பேசும்போது அதர் பர்சனுக்கு சரியாக கேட்காத மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இது வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ரொம்ப நல்லாயிருக்கு, சவுண்ட் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, கால் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, அண்ட் லென்த்து ஒயர் லென்த்தும் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஹெட்ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை வாங்கலாம். இது என்னோடய ரெக்கமெண்டேஷன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.